மூணாறு நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். இடுக்கி மாவட்டம் மூணாறில் உள்ள ராஜமலையில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 55 உயர்ந்துள்ளது. 13 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆளுநர் ஆரிஃப் அகமது உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இந்த நிலையில் மூணாறு நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிலம் வழங்கி புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். நிலச்சரிவில் இறந்தவர்கள் மற்றும் உயிரோடு மீட்கப்பட்டவர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை கேரள அரசே ஏற்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.